நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு புதுவிதமான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுவரை கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி சட்னி செஞ்சுருக்க மாட்டோம் ஸோ இன்றைக்கே நீங்கள் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துருங்க இந்த மாதிரி சட்னி செய்யும்போது நார்மலாக நாலஞ்சு இட்லி சாப்பிட்றவங்க அதை விட அதிகமாக தான் சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக இருக்க போதுங்க இப்போ வாங்க இந்த சட்னியை எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இது செய்யறது ரொம்பவே சிம்பிள் தான் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இப்போது சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்து தான் இதிலையே கொஞ்சமாக சீரகம் சேர்த்து விட்டுக்கோங்க இது கூடவே கொஞ்சோண்டு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே கடலைப்பருப்பு இருந்தாலும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க தான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட காரம் வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகாயை சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மூணு பல் பூண்டு இது எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் தோளு எடுத்து வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் அதையே உள்ளே சேர்த்துக்கலாங்க இதில் நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அப்படியே சேர்த்து செய்யும்போது தான் இந்த சட்னி இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் செய்யும்போதும் இந்த ரெண்டு வெங்காயமுமே சேர்த்து செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கருவேப்பில இலைகளை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்து தான் சின்ன சின்ன தக்காளி பழமாக ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க மாதிரி சட்னி செய்யும் போது நமக்கு கடைகள் எல்லாம் சாப்பிடும் இல்லைங்களா அதே சட்னி டேஸ்ட் வந்து கிடைக்குங்க நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட இதை வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் கால் முடிக்க குறைவாகவே அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்தாலே நமக்கு கரெக்டாக இருக்கும் துருவி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை லைட்டாக கலக்கி விட்டுட்டு நாலு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்க வேணா அளவாக சேர்த்தாலே போதும் இது எல்லாம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு புளி சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போது இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கி கிடச்சிருக்கும் இதை லைட்டாக அப்படியே ஆற விட்டுருங்க ஆறனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்து அதில் இதை போட்டு லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாங்க இப்போ ச நமக்கு ரொம்ப அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு இது கூடவே இந்த சைடில் பார்த்துட்டோம்னா இட்லியும் ரெடியாக இருக்குது இன்றைக்கி நம்ம இந்த இட்லியை நம்ம ஒரு பர்ஃபெக்டான நம்ம செஞ்சிருக்க சட்னி கூட வச்சு டேஸ்ட் பண்ணிடலாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி சட்னி செய்யும்போது நார்மலாக நம்ம புளிச்சட்னி செஞ்சாலோ தேங்காய் சட்னி செஞ்சாலோ கிடைக்காத டேஸ்ட் இந்த மாதிரி சட்னியில் நமக்கு கிடைக்குங்க நம்ம இந்த சட்னியை வீட்டில் செஞ்சுதான் அப்படின்னு நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் சாப்பிடும்போது இன்னமும் சாப்பிட்ணுன்னு தோணும் அந்தளவுக்கு இது நல்லாயிருக்கும் ஸோ இது வரை நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ்டு சட் சட்னி வந்து ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்த சட்னி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்